வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நிலைமையானது கவலைக்கிடமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவின் நிலை என்பதையிலும் பார்க்க ராஜபக்சர்களுடைய நிலையானது மிக மிக கவலையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்தாலும் அத்தனையும் தற்பொழுது தோல்வியில் இருக்கிறது. ஒரு விடிவான பாதைக்கு செல்ல போகுது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. என்றாலும் கூட இன்றைய நாளில் நாங்கள் இந்த கோட்டாபய ராஜபக்சே இங்கு இருக்கிறார் என்பது தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால், அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே விமானப்படை தளபதியின் வீட்டில் இருப்பதாக வெளியான தகவலை இலங்கை விமானப்படை மறுத்திருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி உக்கிரமடைந்த போராட்டத்தை தொடர்ந்து அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரனவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகளில் பகிரப்பட்டு வந்திருந்தன. அரசு தலைவர் விமானப்படை தளபதியின் வீட்டில் இருப்பதாக முன்னாள் காவல்துறை அதிகாரி அஜித் தர்மபால் வெளியிட்ட காணொலியிலேயே இவ்வாறு பகிரப்பட்டு வருகிறார். இன்னும் இந்த செய்திகளில் உண்மை இல்லை என விமானப்படை அறிக்கொன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே கோட்டாபய தற்பொழுது எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட குழப்பகரமான நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜனாதிபதி கோட்டாபயாவுக்கான விசாவை மறுத்திருக்கிறது அமெரிக்கா. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவிற்கு அமெரிக்காவிற்கான விருந்தினர் விசாவை வழங்கும் தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக SBS சிங்கள செய்தி வெளியிட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதி ஒருவரை கருத்தை கோடிட்டு குறித்த செய்தியை தமிழ் கார்டியன் நிறுவனமானது செய்தி வெளியிட்டிருக்கிறது. வார இறுதியில் அமெரிக்கா செல்வதற்கான விருந்தினர் விசாவை கோட்டாபய ராஜபக்சே கோரியதாக தெரிவிக்கப்பட்டமையை அடுத்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதியொருவருடன் தொடர்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்போது அவருக்கான விசாவை அமெரிக்க தூதரகமானது மறுத்திருக்கிறார்கள். ஆகவே கோட்டாபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் இருக்கின்றனர். அதேபோன்று நாளைய தினம் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என்றும் மகாநாயக்க தீரர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் உடனடியாக வெளியேறாவிட்டால் 9ஆம் தேதி புயல் வந்தது, 13ஆம் தேதி சுனாமி வரப்போகிறது என்பதை தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள். அஸ்கிரிய மகாநாயக தீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவரும் மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புறக்கோட்டையில் நடத்தப்பட்டு வரும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்த போதே அஸ்கிரிய மகாநாயக தீரர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத தலைவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட உலப்பனை சுமங்கல தேரர், மக்களை நிராகரித்த தலைவர்கள் உடனடியாக வெளியே வர வேண்டும். இப்போது நிலைமை மாறி வருகிறது. அவர்கள் நாளைய தினம் விலகா விட்டால் நாளைய தினம் நாட்டில் பாரியதொரு சுனாமி ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று அரசாதிபர் மாளிகை மற்றும் அலரி மாளிகையை கைப்பற்றியுள்ள போராட்டக்காரர்களுக்கு முக்கியமான கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் நாளைய தினம் கோட்டாபய பதவி விலகிய பின்னர் தற்போது மக்கள் வசம் உள்ள அரசு அதிபர் மாளிகை மற்றும் அலரி மாளிகை மற்றும் அரசு அதிபர் செயலகம் போன்ற தேசிய வளங்களை விடுவிக்க வேண்டும் என ஓமல் பே சோபித தேரர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் அரசு அதிபர் நியமனம் தொடர்பில் பொதுவான இணக்கப்பாடு எட்டப்படாவிடின் சிவில் செயற்பாட்டாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் அதனை முன்மொழிய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் ஓமல்பே தேரர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நாளைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவி விலகுவார் என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர் பதவி விலகா விட்டால் நாளைய தினம் பாரியதோ ஆர்ப்பாட்டம் நாட்டில் இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே இவைதான் தற்பொழுது வரை வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர மேலும் பல பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.